திருப்பி திருப்பியும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் துபாய் போனா எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே துபாய் போறோம், எல்லாமே போறோம், எல்லாம் தனி ஃபேமிலி எல்லாமே போகுதுன்னா எப்படி இருக்கும்? போடும் இன்னையிலேருந்து அதுக்கு வேண்டிய வேலையை ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும். நீ இல்லைனாலும் அதுக்கு வேண்டிய கிராம் சேஞ்ச் பண்றது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, வைக்கிறது, ட்ரெஸ் வைக்கிறது, எத்தனை நாள் ட்ரிப், என்னன்னு ஒரு அட்டவணையே போடுவோம் தெரியுமா? திருப்பி திருப்பி புதுசா போறப்ப இன்னும் கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும். சோ அது மாதிரிதான் ஒவ்வொரு சைட் லான்ச்சுக்கும் நம்மளோட கியூரியாசிட்டி அதிகம் இருக்கும். நாங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதே ஆள் டென்லுக்கர் இது வரைக்கும் ஜெயிச்சது காரணம், எவ்ரி மேட்ச் இது வரைக்கும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அத்தனை மேட்சுக்கும் பிராக்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கும். பிராக்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கான். இப்ப ஆயுத பூஜை போட்டோலையும் அவன் வைக்கிறது பேட்டை வச்சுதான் கும்பிட்டுருக்கான். அம்மா டாத்திரி வாங்க எவ்வளவு கோடி வருது? ஸ்டார் ஹோட்டல் மட்டுமே 40 கோடி இருக்கு. மினிமம் 10,000 கோடி கையில இருக்கலாம், தெரியல கணக்கு எனக்கு தெரியாது, மினிமம் கையில பார்த்தா. ஆனா இது வரைக்கும் பிராக்டிஸ்க்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இப்பயும் அதே பேட்டு தான் வச்சு, ஒரு பழைய பேட்டை வச்சு சாமி கும்பிடுறாரு. இப்பயும் அம்மா எந்த கிரீலரும் பழசை எதையும் விடாம அந்த சிஸ்டத்தை விடவே மாட்டாங்க. சோ நமக்கு தேவை இந்த சைட்டு. ஏன்னா இந்த சைட்டுக்கான நான் பேசுறேன், இன்னும் வர போற ஆயுத பூஜைக்கு அப்புறம் இருக்கிற போற சைட்டுக்கெல்லாம் நம்ம தெளிவாவே அங்க உடைக்கிறதுக்கு என்ன மைண்ட் செட். நம்மள கேள்வி ஆப்போனன்ட் கேட்டா அதுக்கு எத்தனை விதமான ஆன்சர் இருக்கு. ரேட்டு கூட ஆபீஸ்னா ஆபீஸை பத்தி நம்ம 10 பாயிண்ட் சொல்லணும் தெளிவா. 18 பாயிண்ட் நீங்க சொன்னாரா? 18 பாயிண்ட் ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்க, தெரியல எழுதி கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. 5 பாயிண்ட் ஒரு 6வது பாயிண்ட் மிஸ் பண்ணா பாத்துக்கோங்க, டைம் இருக்கப்ப பாத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணியாச்சு, இதையும் மிஸ் பண்ணி வாங்கலாம் பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், நீங்க எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். ஆனா நீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. உங்க நேரம் தான் காசு. நான் விளையாட்டுத்தனமா சொல்லல, நீங்க காசை செலவு பண்ணி ஆனா நேரத்தை ஒரு நாள் 8 மணி நேரமும் 10 மணி நேரமும் உட்காந்து அன்னைக்கு ரிசல்ட் வரலன்னு வச்சுங்க, அதோட தாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான். அந்த பாசிங் கிளவுஸா ஜஸ்ட் நவுந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஃபுல்லா இருந்திருக்கோம்னா அதுல எத்தனை பிளாட் எடுத்தோம், உங்களோட ஒரு மணி நேரத்தோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரண வேல்யூ கிடையாது, ஒரு மணி நேரத்தோட வேல்யூ என்ன, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும். சோ தெளிவா கரெக்டா திட்டம் போட்டா இந்த சைட்டை ஜஸ்ட் லைக் எடுக்கலாம். இந்த சைட்டு மட்டும் கிடையாது, வர இந்த வருஷம் 2023-24 எக்கச்சக்கமான சைட் லோ பட்ஜெட்ல வருது. சோ இது எதுக்கு ஆயத்தமாகணும்னா, இந்த வருஷம் உங்களோட என்ன பணம் வேணுமோ அதை எடுக்கலாம். உங்களோட எவ்வளவு கடன் இருக்கோ